வணக்கம். இப்போ பொரி உருண்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கப் பொரி எடுத்துட்டுருக்கு. அதுக்கு அரை கப்பு வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லத்தை ஒரு பாத்திரத்தில் போட்டு அதே அளவு அரை கப்பு வெல்லம்னா அரை கப்பு வாட்டர் சேர்த்து அதை கரைய விடலாம். கரைஞ்சதும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கரைஞ்சதும் வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டின வெல்லத்தை திரும்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுக்கலாம். பாகு கச்சிக்கலாம். கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். இப்போ பொரி உருண்டைக்கு பாகு பதம் ரொம்ப முக்கியம். நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜாக கொஞ்சம் பாகை தண்ணியில் கரைய விட்டு பார்க்கலாம். பாகு தண்ணியில் போட்டதும் கரையக்கூடாது. உருட்டினா உருட்ட வரணும். இப்போ பாருங்கள் கரைஞ்சி போகுது. இது சரியான பதம் கிடையாது. நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் பாக கலரிக்கலாம். இப்போ திரும்ப தண்ணியில் சேர்த்து உருட்டி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் உருட்ட வருது பாருங்கள். இதுதான் சரியான பதம். இதுக்கு மேலே வச்சிங்கன்னா ரொம்ப முத்தப்பாக ஆகிடும். அப்பவும் வந்து பொரி உண்டை பிடிக்க வராது, அளந்து போயிடும். இது மாதிரி உருட்ட வரணும். ஜெல்லு மாதிரி இருக்கணும் அது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பொரியை பாகுல போட்டு கலந்துக்கலாம். பொரி உருண்டை பொரிக்கிறதுக்கு முக்கியமாக நம்ம என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் அரிசியமாக வச்சுக்கணும். உருண்டை பிடிக்கும்போது கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு, சூடாகவும் இருக்கும் இல்லையா, அதனால் கொஞ்சம் அரிசிமா தடவிட்டு பிடிச்சோம்னா அருமையாக வரும் பொரி உண்டை. நீங்கள் இதே இப்போ நான் சொன்ன இதே அளவில் செஞ்சு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வரும். இப்போ கொஞ்சம் அரிசிமா தடவிக்கலாம். பொரி உண்டையை பிடிச்சி வச்சுக்கலாம். பொரி உருண்டை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வரும். ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்துருக்குது பாருங்கள் பொரி உருண்டை. இது உடம்புக்கு ஒன்றும் கெடுதல் செய்யாது. நீங்கள் ரொம்ப சுலபமாக செய்யக்கூடியது, ஈஸியாக அவைலபிள். இது இதை பண்ணி வச்சுட்டு குழந்தைகள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கையில் எண்ணெயெல்லாம் தடவிக்காதுங்க, அரிசிமா தான் தடவிக்கணும். அப்போ தான் கையில் ஒட்டாமல் உருண்டை பிடிக்க வரும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள் ஒரு உருண்டையாக பிடிச்சாச்சு. இவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள். அருமையான பொரி உருண்டை ரெடி. நன்றி. வணக்கம்.